வணக்கம். நீங்க பாத்துறது மாஸ் ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குட்டி ஸ்டோரி படத்தோட அபிஷியல் ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து அதான் பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆந்தாலஜி மூவி. ஆந்தாலஜி மூவினாலே அது வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு 4-5 டேரக்டர்ஸ் சேர்ந்து எடுக்கிற படம் தான். இந்த படத்தை பாத்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேனன், வெங்கட் பிரபு, விஜய் அண்ட் வந்து நலன் குமாரசாமி, இவங்க 4 பேரும் சேர்ந்துதான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. 4 கதை இருக்கும். அதே மாதிரியே 4 கதைக்கும் வந்து ஒரு ஹீரோ ஹீரோயின் காமெடி ரோல் அப்படி வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்கள பேர்லாம் சொல்லணும்னா நிறைய பேர் இருக்குது. முக்கியமான பேர் மட்டும் சொல்கிறேன். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, அமலா பால், கௌதம் வாசுதேவ் மேனன், மேகா ஆகாஷ், கருணாகரன் வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொன்னார். அது என்ன வாய்ஸ், எதுக்கு, என்ன ரோல் அப்படிங்கிறது வந்து, அதாவது அந்த வாய்ஸ் எதுக்கு அப்படிங்கிறது படம் பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரியே வருண், சாக்ஷி அகர்வால், இவங்கெல்லாம் தாண்டி ரோபோ சங்கர், இன்னும் வந்து நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. 4 ஸ்டோரி அப்படின்னும் போது 4 கதைக்கும் வந்து 4 வித்தியாசமான மியூசிக் டைரக்டர்ஸ். வாங்க ட்ரைலர் பார்ப்போம். பிரபாகர் சொல்லிட்டே இருப்பான், a man and a woman can never be just friends மச்சான் அப்படின்னு. ஆனா பிரியா கூட பிளாட்டானிக்கா சுத்திட்டு இருந்தேன். டேய், நான் மாடி போய் கால் பண்றேன். நீ நேர்ல என்ன பேசக்கூட வேண்டாம், பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன படிக்குமா? ஒருத்தருக்கு வினோத் கிருஷ்ணாலாம் அது சினிமாஸ் தியேட்டரா? எஸ், ட்ரெய்லர் முடிஞ்சிருச்சு. இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெய்லர் கட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு எடிட்டிங். ஏன்னா வந்து எல்லா டேரக்டர்ஸும் டைரக்ட் பண்ண போர்ஷன்ஸும் கலந்து கலந்து தான் வந்து எடிட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேரக்டரோட பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எடுத்த போர்ஷன், அதுக்கப்புறம் இன்னொரு டேரக்டர் அவர் போர்ஷன், அந்த மாதிரி வந்து இந்த ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தாங்கன்னா சத்தியமாக நல்லா வந்திருக்காது. இவங்க அந்த மிக்ஸ்ட் எடிட்டிங் பண்ணதான் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா டேரக்டர்ஸோட போர்ஷன்ஸையும் வந்து காமிச்சது ரொம்ப, அதாவது வந்து மிக்ஸ்டு போர்ஷன்ஸாக அப்படி கலக்கி எல்லா ஃபஸ்ட்டு அப்படியே ஆர்டராக போகாமல் அப்படி இப்படி கலந்து கலந்து காமிச்சது ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு எடிட்டிங். செகண்ட் வந்து மியூசிக் வந்து சூப்பராக இருந்துச்சு. கதை என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும், நான் சொல்ல வேணாம் அப்படின்னு வந்து பார்க்குறேன். ஏன்னா அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம், அது வந்து சரியான வார்த்தைகளோடு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதனால் சிம்பிளாக ஒரே லைன்லேயே சொல்லிடுறேன், பிடிச்ச வாழ்க்கை கிடைக்கலனா கிடைச்ச வாழ்க்கையவாது பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குட்டி ஸ்டோரியோட ஒரு குட்டியான ஸ்டோரி. இது ஜஸ்ட்டு வந்து என்டர்டைன்மெண்ட் மட்டும் பேஸ் பண்ணி எடுக்காமல் சின்னதாக வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிறது என்னோட தாட். இருக்காமலையும் பார்க்கலாம், இல்லை வந்து ஒரு கருத்தோடையும் இந்த படத்தை வந்து எடுத்துருக்கலாம். இன் சினிமாஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க February 12. எனக்கு தெரிஞ்சு சினிமானாலே தேட்டர் தான் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அந்த பிளாட்ஃபார்மோட பேர் வந்து கடைசியில் போட்டுருவாங்க, அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு. எப்படி அந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மோட பேர் வந்து போடலை, ஆனால் அந்த தேட்டர் தான் அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். பார்க்கலாம், அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.